வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ நம்ம அண்ணாவை நம்ம இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கப்ப அண்ணாவோட ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தவங்க வந்தாங்க. ஸோ அவர் வந்து ரெகுலராக இங்கே வந்துட்டு ரெண்டு ரெண்டு மூட்டையாக சைலேஜ் எடுத்துகிட்டு போய் போட்டுட்ருக்காங்க. ஸோ அவர்கிட்டையும் நம்ம எதனால் இந்த சைலேஜ் யூஸ் பண்ணுறாங்க, அவர் என்ன பண்ணுறாரு, என்ன விவசாயம் பண்ணுறாரு, அவர் எவ்வளோ சைலேஜ் கன்சம்ஷன் பண்ணுறாருன்னு கேட்கலாம். நிறையா வந்துட்டு எல்லாத்தோட மைண்ட் செட்டும் வந்துட்டு ஒரு பெரிய பண்ணை வச்சுருந்தா மட்டும்தான் சைலேஜ் போடணுங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம நீங்கள் எவ்வளோ ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சுருந்தாலும் சின்ன பண்ணையாக இருந்தாலும் சைலேஜ் தாராளமாக பயன்படுத்தினா எல்லா விதத்துலையுமே பெனிஃபிட் கொடுக்கக்கூடியதான் இந்த சைலேஜ். ஆனால் வணக்கம் நான் நம்ம பேர் நம்ம ஊருண்ணா ஜமீன் கலத்தூர். ஜமீன் கலத்தூர் பேருங்கண்ணா வடிவநாதன். வடிவநாதன் அண்ணா பேர் ஜமீன் கலத்தூர்லேருந்து வந்திருக்காரு. ஆனால் இந்த சைலேஜ் எத்தனை நாளாக நம்ம மாட்டுங்க நம்ம சைலேஜ் போட்டிருக்கீங்கண்ணா? நான் மூணு மாதமாக போட்டுருக்கேன். மூணு மாதமாக போட்டிருக்கீங்க. ரெகுலராக அண்ணா எடுத்து எடுக்கிறீங்க சைலேஜ்? அண்ணா எடுத்து. ஓகேண்ணா, ஓகே. எத்தனை மாடு வச்சிருக்கீங்கண்ணா? ரெண்டு மாடு. ரெண்டு மாடு வச்சிருக்கீங்க. நம்ம முன்னே சொன்ன மாதிரி பெரிய பண்ணை மட்டும்தான் சைலேஜ் யூஸ் பண்ணுங்க கிடையாது. ஆனால் ரெண்டு மாடு வச்சிருக்காங்க, தாராளமாக சைலேஜ் யூஸ் பண்ணலாம். ஆனால் மாடு மட்டும் வேறு எதாவது விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? விவசாயமும் தட்டு கல்ல நிலக்கல்ல மலை மானவாரியத்தை மானவாரி போட்டிருக்கிறீங்க. ஓகே ஓகேங்கண்ணா. சைலேஜ் எதுக்கான சைலேஜ் நீங்கள் வாங்க வந்தீங்க? சைலேஜுங்க எதனால் ப்ரிஃபர் பண்ணீங்கண்ணா? சைலேஜ் எப்படி கேள்விப்பட்டீங்க? ஓ, பால் கொஞ்சம் நல்லா கூடி வரும்னு சொன்னாங்க, மாடு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சரி, அதனால வந்து இந்த ரெண்டு மூணு மாதமாக எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டு மூணு மாதமாக நீங்கள் எவ்வளோ இப்போ ரெண்டு மூட்டை எடுத்துருக்கீங்கண்ணா? ரெண்டு மூட்டை எடுத்தால் உங்களுக்கு எத்தனை நாள் வருது? இப்போ எனக்கு ஒரு பத்து நாளைக்கு இருந்து இன்னொரு பன்னெண்டு நாளைக்கு வரும். நான் அளவில் பார்த்து வைப்பேன். ஓகேங்கண்ணா. நம்ம வச்சாலும் வைக்கலாமங்க, நம்ம தாக்கு கொடுக்க முடியாது. சரி, நீங்கள் சைலேஜ் நீங்கள் பயன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடிக்கும் இப்போ உங்களுக்கு பாலில் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? பால் உற்பத்தி தெரியும். பால் உற்பத்தி உங்களுக்கு அதிகமாக இருக்குது சைலேஜ் யூஸ் பண்ணதுக்கப்புறம். ஸோ நீங்கள் டெய்லி அளவாக வைக்கிறீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோ வைக்கிறீங்க மாட்டுக்கு? ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு கிலோ வைப்பணுங்க. அஞ்சு கிலோ மாட்டுக்கு ஒரு நேரமாக ரெண்டு நேரம் ரெண்டு நேரம் வைப்பாங்க. ஸோ ரெண்டு நேரம் அஞ்சஞ்சு கிலோ வைக்கிறாங்க ஒரு நாளைக்கு. ஸோ அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா, யூஸ் பண்ணதுக்கப்புறம் மாட்டிலேருந்து பால் வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, வேறு என்ன பெனிஃபிட்ஸ்னு ஏதாவது பார்க்குறீங்களா நம்ம சைலேஜ் யூஸ் பண்ணுறதுனால? ஒன்றும் பெனிஃபிட் ஒன்றும் இல்லை, மாடு நல்லா இருக்குதுங்க. மாடு நல்லா இருக்கு, நியூட்ரிஷன் பால் ஒவ்வொரு குடி சேர்ந்து வருதுங்க. சரி, போ நம்ம காட்டு தேவன் போடுறது. சரிங்க, இது கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு லிட்டர் எச்சா வருது. எச்சா வருது. ஸோ முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி பெரிய பண்ணைங்க மட்டும்தான் சைலேஜ் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம ரெண்டு மாடு வச்சாலும் சரி, ஒரு மாடு வச்சுருந்தாலும் சரி, தாராளமாக சைலேஜ் பயன்படுத்தலாம். நீங்கள் வெளியே கான்சன்ட்ரேட்டட் ஃபீடோ வெளியே நீங்கள் வர தீவனம் வாங்குறதை விட உங்களுக்கு சைலேஜ் வந்து சீப்பு அண்ட் பெஸ்ட். உங்களுக்கு த்ரோ அவுட் இயர் 365 நாளுமே உங்களுக்கு ஒரே விதமான நியூட்ரிஷனில், உங்களுக்கு மழை அடித்தாலும் புயல் அடித்தாலும் என்ன ஆனாலும் த்ரோ த இயர் உங்களுக்கு தீவனம் கிடைக்கும். நம்ம மாடுகளும் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம பால் உற்பத்தியும் டெஃபினட்டாக நீங்கள் சைலேஜ் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு 20-30% இன்க்ரீஸாக நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் அது உணர முடியும். ஸோ ரொம்ப நன்றி நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. ஸோ டெஃபினட்டாக சைலேஜ் நம்ம முன்னாடி சைலேஜ் இஸ் டெஃபினட் குட் பிஸ்னஸ் அண்ட் நீங்கள் அதை ஃபார்ம் பண்ணதால் நீங்கள் டெஃபினட்டாக சைலேஜும் யூஸ் பண்ணலாம். வாழ்க பாரதம், வாழ்க விவசாயம். நீங்கள் சைலேஜை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை சந்தேகம் இருந்தால் கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க சேல்ஸ் டீம் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.